சினிமானாலே கூட்டமாக பார்க்குறதா அப்படிங்கிறனால வந்து தியேட்டர் மவுஸ் குறையாது, யார் வேணாலும் தான் வரலாங்க. அது சந்தோஷமான விஷயம். வந்து ஓடிடி அப்படிங்கிறது வந்து லைப்ரரி மாதிரி, நீங்கள் வந்து பார்த்த படத்தையும் திருப்பி திருப்பி பார்ப்பாங்க, பார்க்காத படத்தையும் பார்ப்பாங்க, புக்ஸை படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அது. அதனால் உடனே மாற்ற முடியாது. ஏன்னா இது காலகாலமாக புறையோடி போயிருக்க, காலகாலமாக வந்து மனசுக்குள்ளே ஆழமாக தங்கி இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. உடனே ஒரு நாளில் மாற்ற முடியாத மாதிரி சூழல் அது இல்லை. ஏன்னா அது உளவியலாக பெரிய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம நான் சொல்லுவேன் சார், இந்த இப்போ படப்பிடிப்பு வந்திருக்கீங்க, ஊருக்கு இருக்காது இல்லை, பைசன் ஷூட்டிங்ஸ் போயிட்டுருக்கு சரிங்களா. சென்னைக்கு 1 மந்த்தாக போயிட்டுருக்கு, இன்னொரு 1 மாதம் ஷூட். எப்போ ரிலீஸ் ஆகுது இது? நெக்ஸ்ட் இயர் ஆகிடும். வாழை ரிலீஸ் ஆகுது. சினிமா ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்குது, நல்ல விஷயமாக தான் இருக்குது. என்ன கதையை ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா போயிட்டுருக்கு பைசன். 1 மந்த் ஷூட் முடிஞ்சிடுச்சு, இன்னொரு 1 மாதம் ஷூட் போயிட்டுருக்கு. தூத்துக்குடியில் தான் போயிட்டுருக்கு. படம் முழுக்க தென் மாவட்டங்களில் தான். ஆமாம், இன்னொரு இது ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படிங்கிறனால நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் எல்லாமே வந்து தென் மாவட்டங்களும். தென் மாவட்டத்தை பற்றின கதைகளான? ஆமாம் 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 சார். சார், இது வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டதா எப்படி? இல்லை, என்ன சொல்கிறது, ஃபிக்ஷனும் இருக்கு, உண்மை சம்பவங்களும் இருக்கு. அது புனையப்பட்ட ஒரு கதை. அந்த ஓடிடி போன்ற தளங்களில் வந்து நிறைய மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகுது, தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகுது. மக்கள் மத்தியில் எப்படி சார் இருக்குது? தியேட்டருக்கு வந்து பார்க்கணுங்க எண்ணங்கள் இருக்கா, கூடி இருக்கா, குறைஞ்சிருக்குதா எப்படி? எல்லா வீட்லேயும் கோயில் சாமி போட்டோ புகைப்படம் இருக்குது, பூஜை அறை இருக்குது. ஆனால் அந்த கோயிலுக்கு போய் கும்பிடுறது கம்மியாகல. அது மாதிரி தான் சினிமா வந்து மக்களாக சேர்ந்து கூடி பார்க்குறது வந்து எப்போவுமே மாறாது. அதனால் வந்து ஓடிடி அப்படிங்கிறது வந்து லைப்ரரி மாதிரி, நீங்கள் வந்து பார்த்த படத்தையும் திருப்பி திருப்பி பார்ப்பாங்க, பார்க்காத படத்தையும் பார்ப்பாங்க, புக்ஸை படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அது. அதனால் வந்து ஓடிடி அது அது பாட்டில் இருக்கும், சினிமா அது தியேட்டர் எப்போவுமே தியேட்டரோட மக்கள் கூட்டமாக நின்று பார்க்க, சினிமானாலே கூட்டமாக பார்க்குறதா அப்படிங்கிறனால வந்து தியேட்டர் மவுஸ் குறையாது. சார், இப்போ இதுக்கு விழிப்புணர்வு காணாதான் எப்படி? இப்படி இது படங்கள் எதுவும் எடுக்க வாய்ப்பு இருக்கா நீங்கள்? இல்லை, இது தொடர்ந்து என்ன சொல்கிறது, இது அடிப்படையாகவே நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது, நிறைய புரிதல்கள் தேவைப்படுது, நிறைய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுக்குள்ளேயே பெரிய டிஸ்கஷன் தேவைப்படுது. ஆர்ட் ஃபார்ம் அதை நோக்கி தான் வந்து ஆர்ட் ஃபார்ம் நகர்த்துவதற்கான தேவை எங்கே இருக்குது. ஏன்னா இது உடனே மாற்ற முடியாது. ஏன்னா இது காலகாலமாக புறையோடி போயிருக்கிற, காலகாலமாக வந்து மனசுக்குள்ளே ஆழமாக தங்கி இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அப்படிங்கும்போது அது ரொம்பவே மெனக்கெட்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. உடனே ஒரு நாளில் மாற்ற முடியாத மாதிரி சூழல் அது இல்லை. ஏன்னா அது உளவியலாக பெரிய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம சாதாரணமாக சொல்கிறோம், அதை அது ஒரு ஃபேக்ட் மாதிரி சொல்கிறோம். உடனே ஒரு சட்டம் போட்டால் திட்டம் போட்டால் மாற்ற முடியும்னு சொல்கிறோம், அப்படிலாம் முடியாது. ஏன்னா அது உளவியலாக ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு புரியலாக ஜாதி இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம வந்து அது ரொம்ப எல்லோரும் சேர்ந்து ரொம்ப நுணுக்கமாக ஆர்ட் ஃபார்ம்லேயும் சரி, அரசியல்லையும் சரி, எல்லா விஷயம் எல்லா தளங்கள்லையும் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேலை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படி பண்ணால் தான் அடுத்த தலைமுறையாவது குறைந்தபட்சம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு புரிதலுக்கு உள்ளாகும் நினைக்கிறேன். பட்ஜெட்டா அது தெரியல. அது வரக்கூடிய யார் வேணாலும் தான் வரலாங்க. அது சந்தோஷமான விஷயம் தான். தேங்க்யூ.